வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து இன் நோட் ஒன் அப்படின்னு ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீடியா கேமிங் ப்ரோசரான ஹீலோ G85 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கேமிங் டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த ஃபோனோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் வந்து தொடர்ந்து 3 ஹை கிராஃபிக்ஸ் கேம் வந்து 60 நிமிஷத்துக்கு விளாண்டு பார்த்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஹீட்டிங் யூஸ் எதாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அப்புறம் பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிடுறேன். பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 38% இருக்குது. ஆம்பியன் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து 29 degrees இருக்குது. ஃபோன் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து 31 degrees இருக்குது. ஃபஸ்ட் வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் வந்து விளாட்றேன். மொதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் வந்து இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து கண்ட்ரோல்ஸும் செம ஈஸியாக இருக்குது. இது வந்து கேமிங் டெஸ்ட்னால் நான் வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஹையில் செட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமில் நம்ம ஓடுறது அப்புறம் எனிமி ஷூட் பண்ணுறது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹீரோ G85 வந்து இதை சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. நான் வந்து அக்கேஷனலாக சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணேன். பட் வந்து கிராஃபிக்ஸ் ஹையாக இருக்கனால இந்த ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் வந்துச்சு. பட் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹை கிராஃபிக்ஸில் கூட வந்து கேம் பிளே வந்து சூப்பராக இருக்குது. இன் நோட் ஒனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் பாட்டம் ஃபேன் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்ல வந்து ஃபோனை பிடிச்சிட்டு விளையாடும் போது வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் மஃபுல் ஆகுது. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒனில் வந்து இன்பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து இருக்குது. பட் அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகல. நிறையா வாட்டி ட்ரை பண்ணேன். அதனால் வந்து கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ASH ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து நான் யூஸ் பண்ணேன். கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணால் கூட வந்து ஃபோனில் வந்து அவ்வளோ ஹிக்கப்ஸோ இல்லை ஃப்ரேம் ட்ராப்ஸோ வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. இந்த கேமிங் டெஸ்ட் சான்ஸ்ஷிப் வந்து 20 minutes ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 37% 30% வந்து ட்ராப் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து 31 degrees 35 degrees ஆயிருக்கு. அடுத்த 20 minutes பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாட போகிறோம். இதில் வந்து எப்படி இன்னொரு ஒன்று இந்த கேமை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வைவல் மேட்ச் விளாண்டேன். கிராஃபிக்ஸ் இந்த வாட்டி வந்து ஹையில் தான் செட் பண்ணியிருந்தேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேம் பிளே வந்து சூப்பராக இருந்துச்சு. எந்த ஹிக்கப்ஸோ ஃப்ரேம் ட்ராப்ஸோ இன்டென்ஸ் ஆக்ஷன் கூட அப்போ வந்து நான் நோட் பண்ணல. ஹீரோ G85 பார்த்தீங்கன்னா வந்து ஹை கிராஃபிக்ஸ் கேம் வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு கேமிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 30% 26% வந்து ட்ராப் ஆயிருக்கு. குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து சூப்பராக வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. 35 degrees தான் இன்னமும் வந்து டெம்பரேச்சர் இருக்குது. இது வரைக்கும் இந்த கேமிங் டெஸ்ட்டில் இன்னொருத்தர் வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கேமிங் டெஸ்ட் முடிகிறதுக்கு முன்னாடி வந்து 20 minutes ஆஸ்பால்ட் 8 விளாண்டு வந்து முடிக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு சோலோ மேட்ச் விளாடலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு கரியர் மோட் வந்து நம்ம சுவிச் பண்ணலாம். ஆஷ்வாலில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. கார் டீட்டெயில்ஸ் அப்புறம் ட்ராக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காரை வேணுனே வந்து மிச்சர் டிரைவர்ஸ் மேலே வந்து மோதி கிராஷஸ்லாம் நிறைய க்ரியேட் பண்ணேன். எதாவது ஹிக்கப்ஸ் வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. அப்போ கூட வந்து கேம் பிளேயில் எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸோ எதுவுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ASH ஸ்க்ரீன் வச்சு கேம் பிளே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து ப்ராசர் அப்புறம் GPU-க்கு வந்து இன்னும் கொஞ்சம் லோடாக இருக்கும். அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோனை எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ லிமிட்டுக்கு வந்து புஷ் பண்ணுறேன். கேம்ஸ் வந்து ஹை கிராஃபிக்ஸ் விளாட்றேன். கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படி இன்னும் பார்த்திங்கன்னா வந்து மாலி GPU GPU அப்புறம் வந்து ஹீலோ G85 ப்ராசர் எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்டாக சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. கிளாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1 hour மார்க்கை கிராஸ் பண்ணிடுச்சு. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 26% 21% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஃபோனோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து 33 degrees இருக்குது. நீங்கள் 1 hour தொடர்ந்து கேம் விளாண்டா இன்னொருத்தனோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா வந்து 16% வந்து ட்ராப் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் மைக்ரோமேக்ஸ் வந்து இன்னொரு ஒன்றில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபோன் டெம்பரேச்சர் எப்பயுமே வந்து 30 degrees வந்து தாண்டி போல. நீங்கள் வந்து ஒரு பெரிய கேமர் அப்புறம் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அரௌண்ட் 10,000 வந்து ஒரு பட்ஜெட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மைக்ரோமேக்ஸ் இன்னொரு ஒன்று வந்து கன்சிடர் பண்ணலாம். நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும். பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம சேனலில் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி செவனோட கேமிங் டெஸ்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம். லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்க மைக்ரோமேக்ஸ் இன்னொட் ஒன் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு நிகழ்ச்சி தனித்தனக்கும் நன்றி. இந்த நாள் இனி அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்களிடம் வருவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.